ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோளாறு கதைகள். இன்றைக்கி நம்ம மை ஒன் ஹிட் கில் சிஸ்டரோட episode-11 பற்றி தான் தமிழில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடு செம ஃபன்னாக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் பீச்சை காட்டுறாங்க. அதில் ஒரு பொண்ணும் பையனும் ஜாலியாக தண்ணியில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு சுறாமீன் செம ஸ்பீடாக அவங்கள நோக்கி வேகமாக வந்துகிட்டு இருக்கு. அதை அந்த பொண்ணு பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆயிடுறா. ஏன், என்னாச்சு, எதுக்காக அப்படி பார்க்குறேன் அந்த பையன் கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த சுறாமீன் ஹைட்டாக ஜம்ப் பண்ணி ரெண்டு பேரையுமே கொன்று சாப்பிட்ருது. அந்த சீனை கட் பண்ண அட்வென்ச்சர் கில்டில் டானியாக இருந்துட்டு, உங்களுக்காக ஒரு சூப்பர் குவெஸ்ட் வச்சிருக்கேன், நீங்கள் இந்த ஷார்க்கை வேட்டையாடணும்னு சொல்கிறான். ஹீரோ அதை பார்த்து ஹாப்பி ஆயிடறான். வாவ், ஷார்க்கு ஹண்ட்டா, இந்த அட்வென்ச்சர் சூப்பராக இருக்கும்னு சொல்கிறான். நீ சொல்கிறதும் கரெக்ட் தான், ஆனால் லூப்பர் கேலியா பீச்சில் நிறைய பேர்த்து இந்த ஷார்க் அட்டாக் பண்ணிருச்சுன்னு டானியா சொல்கிறான். ஐயையோ, இது பெரிய பிரச்சனையாச்சே, சூப்பர் அசாஹி லீஜன் டீமால் மட்டும்தான் அதை தடுக்க முடியும்னு ஹீரோ சொல்கிறான். மாயானே இருந்துக்கிட்டு ஷார்க்லாம் டிராகன் அளவுக்கோ இல்லை காப்ளின் அளவுக்கோ ரொம்ப கொடூரமாக இருக்காதுன்னு சொல்கிறான். ஹீரோ இருந்துக்கிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உனக்கு அதுங்களை பற்றி சரியாக தெரில, ஷார்க்ஸ் எல்லாமே தண்ணியில் வாழ்கிற பயங்கரமான மிருகங்கள், ரீசெண்டாக வந்த சூறாவளி மூலியமாக அதுங்க சிட்டிக்கு வந்து ரோபோட்டாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஊர் மக்கள் எல்லாத்தையுமே அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறான். ஓ, மாடர்ன் ஷார்க்ஸ்லாம் அந்தளவுக்கு எவால்வ் ஆயிடுச்சான்னு மாயானே கேட்குறான். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ வேறு உலகத்தில் இருக்கோம், அதனால என்ன வேணாலும் நடக்கலாம்னு ஹீரோ சொல்கிறான். மாயானே இருந்துக்கிட்டு, நம்ம இப்போ பீச்சுக்கு தானே போகிறோம், அப்படின்னா ஸ்விம்மிங் ட்ரெஸ் தானே போட்டு வரணும். ஐயா ஜாலி, நான் அசாஹிக்கு சன்ஸ்கிரீன் போட்டு விடுவேன், அவனும் எனக்கு சன்ஸ்கிரீன் போட்டு விடுவான், ரொம்ப சூப்பராக இருக்க போதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காதுன்னு ஹீரோ சொல்கிறான். ஒரு வழியாக பீச்சுக்கு வந்து சேர்ந்துடுறான். அவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே எல்லா கேர்ள்ஸும் வந்துடுறாங்க. நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு ஹீரோ கேட்குறான். கூவோன் இருந்துட்டு, நீங்கள் எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் நாங்களும் வருவோம் சொல்றான். அப்பாடா, இதுதான் கரெக்டான டைம், இன்னைக்கு எப்படியாவது அசாஹி மனசுல இடம் பிடிச்சிடணும்னு குளோரியா யோசிச்சுக்கிட்டு இருக்கா. சோஃபி இருந்துகிட்டு, எக்ஸால்ட்டட் ஹீரோ ப்ரொடெக்ட் பண்றதுதான் என்னோட வேலைன்னு சொல்றா. சோஃபி உங்களை காணோன்னு தேடிட்டு அட்வென்ச்சர் கில்டுக்கு வந்துட்டா, அதனால நானும் லீவ் போட்டுட்டு நீங்க எப்படி சண்டை போடுறீங்கன்னு பாக்குறக்காக அவளை இந்த இடத்த கூட்டிட்டு வந்துட்டேன்னு டானியா சொல்றா. ஹீரோ இருந்துகிட்டு, சரி விடு, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, நான் கண்டிப்பா சண்டை போட்டு எப்படியாவது வின் பண்ணிடுவேன்னு சொல்றான். மாயானே பக்கத்துல போய், எல்லாருமே வருவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம பேசாம கில் மரியாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்னு ஹீரோ சொல்றான். நான் கூப்பிட்டு பார்த்தேன், ஆனா அவ தூக்கத்துல இருந்து எந்திரிக்கவே இல்லைன்னு மாயானே சொல்றா. குவோன் இருந்துகிட்டு, என்கிட்ட ஒரு சேட் நியூஸும் இருக்கு, ஹாப்பி நியூஸும் இருக்கு, நீங்க எதை ஃபர்ஸ்ட் கேட்க ஆசைப்படுறீங்கன்னு கேட்கறா. ஹீரோ இருந்துகிட்டு, சேட் நியூஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்றான். அது ஒன்றும் இல்லை, நாங்க குவெஸ்ட்டை முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு குவோன் சொல்றா. க்ளோரியா இருந்துகிட்டு, நாங்க இங்க வந்தப்பே அந்த ஷார்க்ஸ் எல்லாம் எங்களை அட்டாக் பண்ண வந்துருச்சு, அதனால நாங்க எல்லாத்தையுமே சாவடிச்சிட்டோம்னு சொல்றான். அப்படின்னா நமக்கு இப்போ இங்க வேலை இல்லையான்னு ஹீரோ கேட்கறான். குவோன் இருந்துகிட்டு, என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு, நம்ம வேணா இந்த பீச்சில் ஒன்னா சேர்ந்து விளையாடலாமா, என்ன சொல்றீங்கன்னு கேட்கறா. கேர்ள்ஸ் எல்லாருமே சூப்பர், நாங்க வரோம்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் சரி ஓகே, நம்ம எல்லாரும் இங்க இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கலாம்னு சொல்றான். ஓன் இருந்துகிட்டு, நம்ம இப்ப பீச்ல இருக்கோம், அதனால இந்த டிரெஸ் போட்டுக்கிட்டு விளையாட முடியாது, நான் அதுக்கு தேவையான டிரெஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்கேன்னு சொல்றா. ஹீரோ இருந்துகிட்டு, நீ இந்த விஷயத்தெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ண மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இந்த டிரெஸ் வாங்கி போட்டுக்கிறான். திடீர்னு பின்னாடி சோஃபியும் டானியா வந்து நிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த டிரெஸ் பிடிச்சிருக்கான்னு கேக்குறாங்க. ஹீரோ இருந்துகிட்டு, இல்ல இல்ல, இந்த மாதிரி டிரெஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றான். ஓன் இருந்துகிட்டு, நான் தான் இந்த மாதிரி டிரெஸ் எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணி ரெடி பண்ணேன்னு சொல்றா. இன்னொரு பக்கம் மாயானேவும் டிரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து நிக்கிறா. ஹீரோ இருந்துகிட்டு, என்ன நீ டிரெஸ் மாத்திக்கலையா, இது உனோட பழைய அவுட் ஃபிட் மாதிரியே இருக்குன்னு கேட்கறான். இல்ல, அதுவும் ஸ்விம் சூட் மாதிரி தான், நான் தான் அதை ரெடி பண்ணேன்னு குவோன் சொல்றா. பரவாயில்லையே, பிரிகண்டைன் ஃபேமிலி கிட்ட இவ்வளோ டெக்னாலஜி இருக்கான்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் க்ளோரியாவும் ஒரு அழகான டிரெஸ்ஸை போட்டு வந்து நிக்கிறா. குவோன் இருந்துகிட்டு, வாவ், இந்த டிரெஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்றா. ஹீரோவும் ஆமா நல்லா இருக்குன்னு சொல்றான். க்ளோரியா வெக்கப்பட்டுக்கிட்டு பின்னாடி திரும்பிடுறா. குவோன் இருந்துகிட்டு, மேடம், இந்த டிரெஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்கு, அதனால தான் அசாஹி உங்களே பாத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்றா. தேங்க்ஸ், நல்லா வேலை செஞ்சிருக்கேன்னு க்ளோரியா சொல்றா. திடீர்னு ஹீரோவும் மத்த கேர்ள்ஸும் யாரைய பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்னடான பார்த்தா கில் மரியா செக்ஸியா டிரெஸ் போட்டு வந்து நிக்கிறா. மாயானே டக்குன்னு அட்டாக் பண்ண வர கில் மரியா இருந்துட்டு, நீ எதுக்காக இப்படி பண்றேன்னு கேட்கறா. ஆமா, இவ்வளவு கேவலமா டிரெஸ் போட்டு வந்து நீ அசாஹியை மயக்க பாக்குறியான்னு கேட்கறா. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, நான் தான் அசாஹி கூட டேட்டிங் போக போறேன்னு சொல்றா. அதை கேட்ட உடனே சோஃபியின் டானியமும் அவன் சொல்றது உண்மையானு கேட்கறாங்க. ஹீரோ இருந்துகிட்டு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவ சும்மா உளறிக்கிட்டு இருக்கா, அவன் மாயானேவோட ஃப்ரெண்டு தான்னு சொல்றான். க்ளோரியா இருந்துகிட்டு, என்னால அவ கூட போட்டி போட முடியாது, அவன் மாயானேவோட அட்டாக்க அசால்ட்டா பிளாக் பண்ணிட்டா, அது மட்டும் இல்லாம ரொம்ப அழகா வேற இருக்கான்னு சொல்றா. குவோன் இருந்துகிட்டு, சரி ஓகே, அப்படின்னா நம்ம பிளான் பி செயல்படுத்தலாம்னு சொல்றா. கில் மரியாக்கும் ஒரு டிரெஸ் கொடுத்துறாங்க. இதெல்லாம் ஒரு டிரெஸ் தான், டெய்லி இந்த மாதிரி தான் டிரெஸ் போட்டுக்குவேன், அசாஹி நீ வேணா என்னை பக்கத்துல வந்து பாக்குறியான்னு கேக்குறா. ஐயையோ, இவன் அந்த சுறாமீனோட ரொம்ப மோசமான ஆளா இருப்பா போலேன்னு ஹீரோ புலம்பிக்கிட்டு இருக்கான். ஹே, எல்லாரும் வாங்க ஆரம்பிக்கலான்னு க்ளோரியா கூப்பிடுறா. குவோன் இருந்துகிட்டு, நம்ம மூணு கேம்ஸ் விளையாடலாம், அதுல ஜெயிக்கிறவங்க சொல்றது அசாஹி கேட்கணும்னு சொல்றா. ஐயா ஜாலி, இதுல மட்டும் நான் வின் பண்ணிட்டேன்னா அசாஹி கூட நைட்டு ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு க்ளோரியா யோசிச்சுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் சோஃபியும் ஹீரோ கூட இருக்க மாதிரி இமேஜின் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ இருந்துகிட்டு, நீங்க சொல்றதுக்குலாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு கத்துறான். இந்த மாதிரி பண்றது மூலியமா நம்மளுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும்னு குவோன் சொல்றா. எல்லாருமே கேம் விளையாட ரெடியா இருக்காங்க. ஹீரோ அதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடறான். சரி ஓகே, மேட்சை ஸ்டார்ட் பண்ணலான்னு குவோன் சொல்றா. ஒரு பக்கம் மாயானேவும் கில்மரியாவும் இருக்காங்க, இன்னொரு பக்கம் க்ளோரியாவும் குவோனும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மாயானே தான் ஸ்டார்ட் பண்றா. குவோன் எப்படியோ அந்த பாலை பிளாக் பண்ணி பாஸ் பண்றா. க்ளோரியா ஏறி அடிச்சு ஒரு பாயிண்ட் எடுத்துறா. அதை பார்த்த உடனே கில்மரியாவும் மாயானேவும் செமையா கடுப்பாயிடறாங்க. அவங்களும் ஹைட்டா ஜம்ப் பண்ணி அடிச்சு ஆளுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து அந்த மேட்ச்ல வின் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் அண்ட் தேர்ட் கேமை எல்லாருமே தனித்தனியாக விளையாட
விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதுல எப்படியும் மாயானே அதிகமா பாயிண்ட்ஸ் எடுத்து வின் பண்ணிடுறா. எந்த விஷயமா இருந்தாலும் நீ தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கன்னு ஹீரோ சொல்றான். மாயானே இருந்துகிட்டு ஆமா இதுல வின் பண்ணா நீ எனக்கு கிடைப்ப, அதனால நான் என்ன வேணாலும் செய்ய ரெடியா இருக்கேன்னு சொல்றா. கில்மரியா இருந்துகிட்டு அசாஹி பிளீஸ் எனக்கும் கொஞ்சம் சன்ஸ்கிரீன் போட்டு விடுறியான்னு கேட்கறா. அதெல்லாம் முடியாது, நீயே போட்டுக்கோன்னு மாயானே சொல்றா. திடீர்னு எதையோ பார்த்துட்டு ரெண்டு பேருமே பயங்கர வேகமா ஓடுறாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தா திடீர்னு சோஃபியையும் டானியாவையும் நிறைய ஷார்க்ஸ் ரவுண்ட் அப் பண்ணிடுது. ஷார்க்கோட ஹெட் இருந்துகிட்டு நீங்க எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பிரதர்ஸ் எல்லாம் கொண்டிருப்பீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லுது. அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து எங்களை அட்டாக் பண்ணாங்க, அதனால தான் நாங்க சாவடிச்சோம்னு குளோரியா சொல்றா. அதை கேட்ட உடனே அந்த ஃபயர் ஷார்க்கு பயங்கரமா கடுப்பாயிருது. நாங்க மொத்தம் 10 பேர் இருக்கோம், நாங்க தான் இந்த கடலுக்கே ராஜான்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன்னு சேர்ந்து அட்டாக் பண்ண வருது. மாயானே பிக் சிஸ்டர் பிளிசர்ட் பவரை யூஸ் பண்ணி ஒரு ஷார்க்கை காலி பண்ணிடுறா. கில்மரியா கிரிம்சன் பிளேஸை யூஸ் பண்ணி ஒரு ஷார்க்கை காலி பண்ணிடுறா. இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ஷார்க்கு ஹீரோ நோக்கி வேகமா வந்துகிட்டு இருக்கு. ஐயோ இந்த கோஸ்ட் சுறாமின்னு நான் தான் டிஃபீட் பண்ணணுமா, சரி ஓகே வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு லைட் பவரை யூஸ் பண்றான். அது கோஸ்ட்ங்கிறதுனால லைட் வெளிச்சம் தாங்க முடியாம இறந்து போயிருது. எல்லாருமே சேர்ந்து ஹீரோவை பாராட்டுறாங்க. திடீர்னு ஏதோ ஒரு பயங்கரமான சவுண்டு கேக்குது. கோன் ஸ்டோன் லைட்னிங் பிளாசம் பவரை யூஸ் பண்ற, அதே சமயம் குளோரியா கிரேஸ்ஃபுல் ஸ்ட்ரைக் பவரை யூஸ் பண்ற. ரெண்டு அட்டாக்மே கம்பைன் ஆகி ஒரு பெரிய சுழல் உருவாகுது. மிச்சமா இருக்க ஷார்க் எல்லாம் அதுல மாட்டி சின்ன பின்னமாயிருது. ஹீரோ வந்துகிட்டு சூப்பர் வேற லெவல்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு சுறாமின் மாயானேவை அட்டாக் பண்ண வருது. ஹீரோ நடுவுல வந்துடுறான். அந்த அட்டாக் அவன் மேல விழுந்து அவன் அந்த சுழல்ல மாட்டி தண்ணிக்குள்ள மூழ்கிறான். மாயானே அசாஹிய காப்பாத்துறதுக்காக வேகமா வந்துகிட்டு இருக்கா. ஹீரோ கண்ணு முழிச்சிடறான். நான் எங்க இருக்கேன்னு கேக்குறான். மாயானே இருந்துகிட்டு அப்பாடா நீ கண்ணை திறந்துட்டியா, நான் பயந்தே போயிட்டேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. எனக்கு ஒன்னும் ஆகல, நிறைய தண்ணி குடிச்சிட்டேன், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. சரி ஓகே நம்ம எங்க இருக்கோம், மத்தவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு ஹீரோ கேக்குறான். மாயானே இருந்துகிட்டு அது எனக்கே தெரியாது, உன்னை காப்பாத்த வந்தப்ப நானும் தண்ணியில மூழ்கி இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். நீ மயக்கத்துல இருந்தப்ப நான் போய் இந்த ஐலாண்டு ஃபுல்லா சுத்தி பார்த்தேன், மனுஷங்க நடமாட்டமே இல்லைன்னு சொல்றா. ஹீரோ இருந்துகிட்டு ஐயோ நம்ம மட்டும்தான் இந்த ஐலாண்ட்ல இருக்கமான்னு கேக்குறான். கவலைப்படாத, கில்மரியா எப்படியாவது நம்மளை தேடி கண்டுபிடிச்சிருவான்னு மாயானே சொல்றா. சரி ஓகே பரவாயில்ல, இதுவும் ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான். மாயானே இருந்துகிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, பேசாம உட்காந்து ரெஸ்டட்னு சொல்றா. நான் நல்லா தான் இருக்கேன், நம்ம நைட் ஆகுறதுக்குள்ள தண்ணி சாப்பாடு தூங்குறதுக்கு ஒரு இடத்தையும் தேடி கண்டுபிடிக்கணும், இது சின்ன வயசுல நம்ம ஃபேமிலி கேம்பிங் போனதை எனக்கு ஞாபகப்படுத்துதுன்னு ஹீரோ சொல்றான். மாயானே இருந்துகிட்டு ஆமா ஆமா, நீ சின்ன வயசுல கியூட்டா அழகா இருந்தப்ப போனது, ஆனா இப்போ நீ ரொம்ப கியூட்டா தான் இருக்கன்னு சொல்றா. ஹீரோ இருந்துகிட்டு நீ திருந்தவே மாட்டா, சரிவா நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேருமே காட்டுக்குள்ள நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு நதி ஓடிக்கிட்டு இருக்கதை கண்டுபிடிச்சு அதுல தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. வீடு கட்டுறதுக்காக மாயானே அசால்ட்டா ஒரு பெரிய மரத்தையே பீஸ் பீஸா வெட்டி எரிஞ்சிடறா. அதை பார்த்து ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிடறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபிஷிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ எப்படியோ கடைசியில ஒரு மீனை பிடிச்சிட்டு திரும்பி பாக்குறான். இந்த பக்கம் மாயானே ஒரு ராட்சச மீனை கையில பிடிச்சிட்டு நின்னுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட ஸ்டோன் த்ரோயிங் ஸ்கில்ல யூஸ் பண்ணி வானத்துல பறந்துகிட்டு இருக்க ஒரு பறவையை ஈஸியா அடிச்சு சாவடிச்சிடறான். அவங்க ரெண்டு பேரும் சேகரிச்சு வச்சிருந்த எல்லா ஐட்டத்தையும் யூஸ் பண்ணி மாயானே ஒரு வேற லெவல் டிஷ்ஷை ரெடி பண்ணி கொடுக்குறா. ஹீரோ அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்றான். எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பீச்ல ஜாலியா படுத்திருக்காங்க. ஹீரோ இருந்துகிட்டு நீ சமைச்சு கொடுத்த அந்த பெரிய மீன் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம உனோட குக்கிங் ஸ்கில்ஸும் வேற லெவல்ல இருக்குன்னு சொல்றான். நீ எந்த மாதிரி சமைச்சு கொடுத்தா சாப்பிடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு மாயானே சொல்றா. சரி ஓகே உனக்கு கில்மரியாவையும் மத்த சூப்பர் அசாஹி லீஜன்ல இருக்க டீம்மேட்ஸையும் பிடிக்கும்ல, நீ இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்றன்னு ஹீரோ கேக்குறான். நான் தினமும் உன் கூட இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்குன்னு மாயானே சொல்றா. ஹீரோ இருந்துகிட்டு நான் ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துக்கு வந்தப்ப ரொம்ப பயமா இருந்துச்சு, என்கிட்ட வேற அந்த அளவுக்கு பவர்ஸும் இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தேன், ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சது, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்றான். அவன் சொன்னதை கேட்ட உடனே மாயானே ரொம்ப சந்தோஷப்படுறா. ஹீரோ இருந்துகிட்டு இன்னும் நம்மளுக்கு நிறைய கஷ்டமான அட்வென்ச்சர்லாம் காத்துக்கிட்டு இருக்கு, எல்லாரோட ஹெல்ப்பையும் யூஸ் பண்ணி நம்ம அதை ஈஸியா பினிஷ் பண்ணிடலாம்னு சொல்லிக்கிட்டே ஒரு தும்மல் போடுறான். மாயானே இருந்துகிட்டு என்ன உனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கா, சரி ஓகே இன்னைக்கு நைட்டு நீ என் கூட வந்து படுத்துக்கோ, நான் ஹீட்டா தான் இருப்பேன்னு சொல்றா. திரும்பவும் நீ பழையபடி ஆரம்பிச்சிட்டியான்னு ஹீரோ கத்துறான். சும்மா பக்கத்துல வா கூச்சப்படாத, நீ சின்ன வயசுல இருக்கும்போது பேய்க்கெல்லாம் பயந்துகிட்டு அடிக்கடி என் கூட தான் வந்து படுத்துக்குவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சுறாமீன் வந்து நிக்குது. நான் தான் அந்த ஷார்க்கோட கிங்கு, நீங்க எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட சோல்ஜர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணிருப்பீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லுது. திடீர்னு யாரோ அந்த கிங் ஷார்க்க அட்டாக் பண்றாங்க, யாருடான்னு பார்த்தா கில்மரியா நின்னுகிட்டு இருக்கா. சடனா குளோரியா பின்னாடி இருந்து ஓடி வந்து எலிகண்ட் ஸ்பிளிட் பஸ்டர் பவரை யூஸ் பண்றா. குவோன் டி ஷவல்ட் மூன்லைட் பிளாசம் பவரை யூஸ் பண்ணி ரெண்டு பேருமே பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. இன்னொரு பக்கம் சோஃபி அவளோட ப்ரொடெக்ஷன் பவரை யூஸ் பண்ணி ஒரு ஷீல்ட உருவாக்குறா. ஹீரோ இருந்துகிட்டு நீங்க எல்லாரும் எப்படி எங்களை தேடி கண்டுபிடிச்சிங்கன்னு கேக்குறான். நாங்க உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டோம்னு குளோரியா சொல்றா. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, நான் தான் அந்த கேம்ல வின் பண்ணேன், அதனால நான் தான் அசாஹி கூட இருக்கணும், நீங்க எல்லாரும் இப்ப எதுக்காக வெளியே வந்தீங்கன்னு மாயானே கேக்குறா. ஹீரோ இருந்துகிட்டு ஐயோ இவங்க எல்லாரும் இங்கதான் இருந்தாங்களா, அப்படின்னா நானும் மாயானவும் பேசின எல்லா விஷயத்தையும் கேட்டிருப்பாங்களோன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அவன் எதிர்பார்த்த மாதிரியே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ பயங்கரமா கடுப்பாயிடறான், எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க, ஒரு தம்பியும் அக்காவும் அவங்களோட லவ் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அவ்வளவுதான் மாயானே சொல்றா. ஹீரோ இருந்துகிட்டு சரி சரி அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, முதல்ல நம்மள ஒரு பயங்கரமான மிருகம் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதை கவனிங்கன்னு சொல்றான். கிங் ஷார்க் இருந்துகிட்டு நீங்க என்னவே அடிச்சிட்டீங்கல்ல, சாம்பியன்ஸ் ஆஃப் தி சி வேகமா வந்து அசம்பிள் ஆகுங்கன்னு சொல்லி கத்துது. செத்து போன எல்லா ஷார்க்ஸ்
எல்லாத்துக்குமே உயிரோட வந்து கம்பைன் ஆகி ஒரு பெரிய ரோபோட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நிக்குது. இதோட பேரு சூப்பர் கிரேட் கிங் ஷார்க் மார்க் 2. உங்க எல்லாத்தையுமே நான் சாவடிக்க போறேன், இப்ப கடலோட சக்தி என்னங்கறத பாருங்கன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கு. ஹீரோ இருந்துகிட்டு அந்த அட்டாக் மட்டும் நம்ம மேல விழுந்தா பெரிய டேமேஜ் ஏற்படும் சொல்றான். மாயானே முன்னாடி நடந்து போறா. பிக் சிஸ்டர் மாசஸ்னு ஒரு பவரை யூஸ் பண்ணி அந்த ரோபோட்டை அசைய விடாம லாக் பண்ணிடுறா. நீ எவ்வளவு தைரியம் இருந்தா நானும் அசாகியும் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து டிஸ்டர்ப் பண்ணிருப்போம், உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பிக் சிஸ்டர் ஒமேகா ஃபயர்னு ஒரு பயங்கரமான மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அந்த ரோபோட்டை அப்படியே வெடிச்சு சதற வச்சிடறா. அதை பார்த்து சுத்தி இருந்த எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. நான் ஒன்னும் அசாகி கூட டேட்டிங் எல்லாம் போகலன்னு மாயானே சொல்றா. கில்மரியா இருந்துகிட்டு அப்புறம் எதுக்காக அந்த மான்ஸ்டரை நீ முன்னாடியே சாவடிக்கலன்னு கேக்குறா. மாயானே இருந்துகிட்டு நான் கரெக்டான டைமை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்றா. அசாகியோட அக்காவே இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்கன்னு குளோரியா சொல்றா. கூன் இருந்துகிட்டு அவங்கள பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு, அவங்களை குறைச்சி எடை போடக்கூடாதுன்னு சொல்றா. ஹீரோ இருந்துகிட்டு அவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே இப்படிதான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்றா. ஆனா இதுவும் நல்லா ஜாலியா தான் இருக்குன்னு டானியா சொல்றா. ஆமா ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான் ஹீரோ சொல்றான். இதோட மை ஒன் ஹிட் கில் சிஸ்டரோட எபிசோடு 11 முடியுது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்டு யாராச்சும் அனிமே ஃபேனா இருந்தா அந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாடா, பை பை.